ஹாய் ஃப்ரெண்ட், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்ருதி அப்பா பலாரன்னு முத்து கையால் அடி வாங்கினது ரொம்ப பரம திருப்தி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த வில்லன் கும்பல், அது ஆசைப்பட்டது இந்த வாரம் நடக்க போகுதுன்னு தாங்க சொல்லலாம். இன்றைக்கி என்னமோ பரவாயில்லைங்க, நல்லபடியாக போயிடுச்சு. முத்து கெத்தாக இருந்துட்டாங்க. அந்த ரோஹிணி செட் பண்ண ஆள் போயிட்டு எப்படியாவது குடிப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாரு, பாட்டிலில் வந்து அப்படி ஊற்றி கொடுக்குறாங்க, அதை கையில் வாங்கி வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் குடிங்கண்ணே, நீங்கள் தான் முதல்ல குடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் குடித்தா நீ குடிப்பியா, கண்டிப்பாக குடிப்பேண்ணே அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, டக்கு டக்குன்னு மடம் மடன்னு குடிக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் இப்படி பேசி பேசி முத்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளையே குடிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ குடிப்பா அப்படிங்கல, இல்லைப்பா நான் இன்றைக்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அப்படி குடிக்கிற மாதிரி வந்த அப்படிங்கிறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஒரு குடிகாரன் நல்ல குடிகாரனுக்கு அழகு என்ன தெரியுமா, ஒருத்தன் குடிக்கவா அப்படின்னு சொல்லும்போது படக்கணும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால தான் உனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரியே வந்தேன். இப்போ நீ குடிச்சிட்டேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா குடிச்சா என்னப்பா அப்படின்னா, என் பொண்டாட்டி என்ன கொன்னே விடுவா, எங்கள் அப்பா பாவம், கௌரவமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, புருஷனை காணம் தேடி வந்தாங்களா, அப்படியே முத்து பேசுகிறதெல்லாம் கேட்டு அப்படியே புன்முறுவல் அப்படியே பூக்குது முகத்தில், சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இருந்தாலும் முத்துவை பார்த்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே பதறி போய், ஐயோ இந்த வந்துட்டேன் அப்படி சொல்லி, அண்ணே நான் வரேன் அப்படின்னு மீனா பின்னாடி ஓடுறாரு. குட்டி போட்ட நாக்குட்டி மாதிரியே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லைம்மா நான் குடிக்கவே இல்லை, சும்மா தான் வந்தேன், இங்கெல்லாம் வராதிங்கன்னு சொன்னேன்ல, வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஒன்றும் பேசலை, நான் மறுபடியும் வாயை நான் விரதமே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம காமெடின்னு சொல்லலாம். ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏ என்னாச்சு போய் பாரு, அவன் என்ன குடிக்க வச்சானா இல்லையா, அவன் பவியமாக உட்காந்துட்டு இருக்கானே அப்படிங்கிறாங்க. அவள் போய் பார்க்குறா, பார்த்தா அதனால ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதா, அதை போய் பார்த்துட்டு, ரோஹிணி அவங்க குடிக்க போகிறாங்க, நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க பாரு, பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கல. விஜயா வர்றாங்க, என்னாச்சு உங்கள் அப்பா வர்றானா வரலையா அப்படின்னு ரன்னா கண கொடூரமாக அப்படியே ரோஹிணி பக்கத்தில் கழுத்து நகை செக்கப் பண்ணுற மாதிரியே வந்து குனிஞ்சிக்கிட்டு விஜயா சொல்கிறது இருக்கே, இன்னொரு முகம் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குங்க, முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்கிற உன் பொண்டாட்டியை பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது விஜயா பார்க்கையில். முன்னாடியே ரோஹிணி ஒருவாடி சொல்லியிருக்காங்க, மீனா கிட்ட கூட அந்த மாதிரி அவங்க கொடூரமாக பார்த்ததில்ல, என்கிட்ட அப்படி பேசிட்டாகடி அப்படின்னு வித்யாட்ட சொல்லியிருப்பாங்க அந்த பேர் மாற்றினது கூட. அதே மாதிரி தாங்க விஜயா மீனா கிட்ட ஏன் காமிக்கல அப்படின்னா, முத்து பயங்கரமான ஆள், சும்மா பேசினாலே நம்மளை வந்து அழைப்பு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஜம்பம் படிக்கலை. ஆனால் மனோஜ் தான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான், அந்த தைரியத்தில் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோ என்னாச்சுன்னு பதற பறக்கிறாங்க. சீக்கிரம் அப்போ வருவானா இல்லையா, வரலைன்னா உண்மையை சொல்லி தொலடி அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு கண்ணு கலங்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்க பார்வதி இழுத்துட்டு போயிருது விஜயாவை, இப்போலாம் இப்படி பேசாதடி அப்படின்ட்டு. அப்புறமா தனியாக போயில அழுதுகிட்டே போகிறாங்க. ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் ரோஹிணி மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வருதுங்க, பாவம் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த நிமிஷமே அவள் குணத்தை காமிக்கிறான் பாருங்கள், வில்லன் படத்தில் அஜித் காமிக்கிற மாதிரியே சிரிக்கிறான் பாருங்கள், அப்படி கையை எடுப்பாங்க பாருங்கள், நொண்டி கையை அழகாக நடிப்பார்ல அந்த மாதிரியே. ஏய் இப்போதான் யாருமே இல்லை, இல்லை இப்போவும் ஏன் அழுது சீனை போடுற, நார்மலுக்கு வாடி அப்படிங்கிறாங்க ரோஹிணி ஃப்ரெண்டு. உடனே அது இல்லடி எனக்கு உண்மையில் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே முகத்தை காமிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, நீ வச்ச ஆள் அவனை குடிக்க வச்சே இல்லையா, சீக்கிரண்டி அவன் பிரச்சனை பண்ணாதான் எனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடி அப்படின்னு சொல்லல, ஆனால் பார்த்தா அவன் குடிக்க விடாமல் வந்துடுறேன் போய் கேட்குறாங்க. என்னடா ஐயோ அவன் எனக்கு ஊற்றிட்டு போயிட்டாமா, கேட்டா சிவாஜி கவு படம் டைட்டிலாக கௌரவம் மரியாதை அப்படின்ட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஓ ஏன் நீயும் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களா, உடனே எனக்கு காசை கொடு, உனக்கே எதுக்கு காசு கொடுக்கணும், நீ இப்போ மட்டும் காசு கொடுக்கலன்னா நான் போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவேன், நீ உண்மையை சொன்னா நீ கையை பிடிச்சிருத்தே நான் சொல்லிடுவேன், ஐயோ ஆளை விடுமாத்தாயே அப்படின்னு ஓடிடுறாரு. இருந்தாலும் மனோஜ் வந்து ரோஹினிட்ட, என்ன உங்கள் அப்பா வரலையா, என்ன நீ டார்ச்சர் பண்ணுற, என்ன இப்போ கேட்டுட்டேன், ஓய் வரலையான்னு கேட்டேன், ஏ என்னடி ஓம் பிடிச்சிருந்தே ஏன் இப்படி பேசுகிற, சரி சரி நீ போ நான் அப்புறமா வருவார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மனோஜ் ஏன் இப்படி ரோஹிணி வல்லுன்னு விழுகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருது. ரோஹிணி இந்த ஸ்ருதி அம்மா எப்படா வம்புளுக்குன்னு நடிகையாக இருக்காங்க, நகையெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்ருதி. வேணாம்மா நம்ம வீடு போயிட்டு திருஷ்டி கழிச்சிட்டு தான் கழட்டணும், வீட்டுக்கா ஆண்டி எங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ரவி கேட்குறாங்க. இல்லை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும், நடந்ததுக்கப்புறம் போய்த்தானே ஆகணும், என்ன நடக்க போகுது, ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சானே வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு கூட்டு போப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சம்பவம், நடக்குமா நடக்காதா, மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி, முத்து எப்போ பொங்கி இழப்போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது நடக்க போதுங்க. ஆனால் ஆமாங்க, இந்த மீனாவும் ஒரு நேரத்தில் வேலை பார்க்குறோங்கிற பேர் வழியில் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸ்ருதி ரூமில் பார்த்தீங்கன்னா மாலை கீழே கிடக்கு, மாலையை பிடிச்சி எடுக்கிறாங்க, மாலையில் அந்த செயின் ஒட்டி கிடக்கு. ஐயோ செயின் என்ன மாலையோடு இருக்குது, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, யாருங்க பொண்ணு ரூமில் வந்து எடுக்க போகிறாங்க, முட்டாள்தனமாக மீனா வேலை பார்த்துருது. அந்த செயினை எடுத்து கரெக்டாக கையில் வைக்கல, வேணுக்குன்னு தான் வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸ்ருதி அம்மா கரெக்டாக ஸ்ருதி அம்மா வந்து, ஏ என்னடி என் மகோட
எப்படி செயின் எடுக்கிறியா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா வந்து திருட்டு திருக்கி அப்படி இவ்வளோ பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வந்துடுறாங்க, பார்த்தா அரங்கமே நிற்கிது, மீனை பர்மீமே அழுதுட்டு அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க. ஆனாலும் கேட்காம திருட்டு அவ எவன்னு பேச ஆரம்பிச்சோன்னா முத்து கையை பிடிச்சி அண்ணாமலை அடக்குறாங்க. அப்படி இருந்து கேட்காம பொங்கி எழுந்துடுறா மனோகரா பொறுத்தது போதுங்கிற மாதிரி வளால் ஓங்கி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த சுருதி அப்பாவுக்கு முத்து கொடுக்குறாரு. செம்மன் தான் தோணுது நமக்கு, ஆனால் பிரச்சனை வந்துருச்சே, இதை கங்கணம் காட்டி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரவியும் ஸ்ருதியும் வெளியிலேருந்து வர்றாங்க. ஸ்ருதி எங்கள் அப்பா எப்படி அடிக்க போச்சுன்னு கேட்க போகிறாங்களா, ஏன்னா என் மாமனார் அடிக்க போச்சு அப்படின்னு கேட்க போகிறாரா ரவி, என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம் பொறுத்திருந்து. இருந்தாலும் அந்த இவர் ஸ்ருதி அப்பா பேசின பேச்சு பிச்சைக்காரங்க அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொன்னது கேவலமாக பேசுனதுக்கு அடி வாங்கின வரைக்கும் சந்தோஷம்தான் தோணுது. யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.